వైస్ ప్రెసిడెంట్ వెంకయ్యనాయుడుజీ, ఇందా విడావిడ నాయగన్ రవిచంద్ర సార్, నరసింహన్ సార్, అమిత్ షా, సుందర్, బాలాజీ, ఆల్ డిగ్నిటరీస్, మీడియా, எல்லாருக்கும் என்னுடைய அன்பாத வணக்கங்கள். அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, அனுபவம் சொல்லும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு. இப்போ இங்கே என்னுடைய அனுபவம் என்னுடைய அறிவு சொல்லுது, நீங்கள் வந்தது ஓகே, இங்கே பேசுறதுக்கு ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு என்னுடைய அனுபவம் அறிவு சொல்லுது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக பேசு, நீ போகிற வேறு மாதிரி கூட்டம் எல்லாம் கிடையாது, இது எல்லாம் ஜட்ஜஸ்ஸு, டாக்டர்ஸு, எல்லாம் ஒயிட் காலர்ஸு. நீ அறிவு காட்டணும்னு சொல்லி ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, யூடியூப்பு அதில் பார்த்ததெல்லாம் வந்து இங்கே அவுத்து விட்டுடாத. அவங்களுக்கு தெரியும், சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் அவரை பார்த்து உள்ளேயே சிரிச்சிட்ருப்பாங்க. இப்போ எல்லாம் மீடியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகி எல்லோருமே ஜெர்னலிஸ்ட் தான், எல்லோருமே சயின்ஸ் தான், எல்லோருமே சயின்டிஸ்ட் தான், எல்லோருமே டாக்டர்ஸ் தான். ஸோ ரொம்ப அளவாக பேசணும். இதுக்கப்புறம் வந்து வெங்கையாஜி அவர் பேச்சு பற்றி ஒரு தெரியும், அவர் பேச்சு வந்து நாம் வந்து கேட்கணும். முதல்ல வந்து வெங்கையாஜியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு ஆந்திர பிரதேசில் வந்து நெல்லூரில் வந்து ஒரு குக்கிராமத்தில் வந்து பிறந்தவர். குக்கிராமம், சாதாரண ஃபேமிலி, அங்கே ஸ்கூலே கிடையாது. அங்கிருந்து வேறு வில்லேஜுக்கு போய் அங்கே போய் படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து வைசாக்கில் வந்துட்டு ஆந்திரா யூனிவர்சிட்டியில் வந்து அங்கே சேர்ந்து, அப்போ வந்து 73 அப்போவே வந்து யூத் லீடராகி, அப்போவே வந்து ஜனதா பார்ட்டி அதில் சேர்ந்து, அதுக்கப்புறம் அது பிஜேபி பார்ட்டி ஆகி, அதில் வந்து அப்போவே வந்து வேலை செஞ்சு பிரசிடெண்ட் ஆகி, வாஜ்பாய்ஜி அவர் வந்து அவர் ஊர் போயிருக்கும்போது இவரே வந்து போஸ்டர் எல்லாம் ஒட்டி, ஸோ அந்த பிஜேபியில் வந்து ஸ்டேட் பிரசிடெண்ட் ஆகி, ஆல் இண்டியா பிஜேபி பிரசிடெண்ட் ஆகி, கேபினெட் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி, வைஸ் பிரசிடெண்ட் ஆகி, ஒரே பார்ட்டியில் இருந்து ஒரு சின்ன அழுக்கு கூட, ஒரு ஸ்கார் கூட அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜில் கிடையாது, சின்ன ஸ்கார் கூட கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி, எவ்ரிபடி ரெஸ்பெக்டட் ஹிம் இன் டெல்லி, ஈவன் நவ். இன்ஃபேக்ட் வென் when he took oath as a vice president, I was very upset, because I'm not degrading that post, the highest second post in our constitution, but it has a very little power, very little power, protocol, conditions, and such a fantastic politician, vibrant politician we need as a minister in a political world. Actually, he's a talented, vibrant, open, truthful. No, because his term is over, that's why I'm openly telling it. So anyway, so enudaya nalla nanbar nam adikadi vandu avar kitta nam vandu nam pesuvom. And Ravichandran avargal patri vandu naan doctor nu solla maten, enudaya best friend nu solluven. இப்போ நான் வந்து இவர் ஆரோக்கியமாக இப்போ வந்து பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்ன, அதுக்கு வந்து காரணமே அவர் தான். 2010 வந்துட்டு எனக்கு வந்து அவருடைய இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. ஸோ தட் இஸ் மை லக்கி டே இன் மை லைஃப். நான் வேறே ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பலை. அங்கே வந்து கிட்னி இந்த ப்ராப்ளமில், மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம் மெயின். அங்கே இருக்கும்போது அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ வந்து சரியாக இருந்தீங்கள, எனக்கு வந்து டவுட் வந்த பிறகு, த பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் நெஃப்ராலஜிஸ்ட் இன் அவர் கண்ட்ரி, ரவிச்சந்திரன் அவர்களை என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து
இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் ஹி டேக்கன் ஓவர், என்னை வந்து எடுத்துகிட்டு அப்போலேருந்து என்னை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அப்போவே வந்து இவனுக்கு ஒரு 60% வந்து கிட்னி வந்து டேமேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கேஷன்லேயே வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் டெஸ்டிங் ஆன பிறகு இல்லை இது இங்கே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீஸ் ஸோ கேப்பபிள், யூனோ ஐ மீன் இஸ் அ டாப் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட். ஜஸ்ட் டெய்லி வந்துட்டு ஒரு 120 பேஷண்ட்ஸ் வந்து அவர் பார்க்குறாங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் சொன்னால் 3 months, 4 months எல்லாம் வெயிட் பண்ணணும். அவர் வந்து இங்கே வந்து நம்ம நிறைய வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, இங்கே பெரிய ஒரு செலிப்ரிட்டி, நிறைய பப்ளிசிட்டி எல்லாம் ஆகும், ஸோ இங்கே பண்ண வேண்டாம். ராச்செஸ்டர் அங்கே வந்து மேயோ கிளினிக்னு இருக்குது. ஐ ஹட் இட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளினிக், த மெடிக்கல் சென்டர் தட் இஸ் தேர். அங்கே போய் நீங்கள் அது பண்ணிக்கிட்டால் பெட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அவ்வளோ ஈஸி அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. சீன்ஸ் இந்த மெடிக்கல் வேர்ல்டு நோஸ் வெரி மச் டாக்டர் ரவிச்சந்திரன். இவர் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து எனக்கு வந்து அங்கே ஃபோன் பண்ணி அங்கே நான் அங்கே போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே வந்துட்டு எனக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இன் இஸ் ஓன் எக்ஸ்பென்ஸ் இ ஃப்ளூ டு அமெரிக்கா டு சீ மீ தேர். அந்த டாக்டர்ஸோட அவங்க பேசி ஹீ டேக்கன் ஸோ மச் கே. அது பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒன்று எதுலேயும் கூட அவருடைய ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொன்னால் எப்போவுமே வந்து மருந்தில் வந்து கொஞ்சம் தேன் ஸ்வீட் கலப்பிச்சு கொடுங்க கொடுத்து பண்ணணும் அப்படியெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. பிளண்ட் ஸ்ட்ரைட், இதுதான் இப்படி தான் இப்படி தான் இப்படி பண்ணால் இப்படி இருக்கும் இப்படி தான் இப்படி ஆகாது அவ்வளோதான் கட் அண்ட் ரைட். அதில் இதே கிடையாது. பிபி பார்க்கறது கூட உட்கார் எந்திரி படுக்க படுத்துக்கோ அப்படி அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட்லி ஐ வாஸ் நல்ல திஸ் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பரீட்சைன்னு சொல்லலாம். பாலிடிக்ஸ் நான் வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாகும்போது அன்எக்ஸ்பெக்டட்லி யூனோ த கொரோனா வந்துருச்சு. நான் வந்து இம்யூனோ சப்ரஸண்ட்டாக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கேன். கொரோனா வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் பாலிடிக்ஸ் கமிட் ஆகிட்டேன், பின்னாலே போக முடியாது, இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நான் டாக்டர்கிட்ட நான் சொன்னேன், இல்லைங்க செகண்ட் வேவே வந்துட்டுருக்கு. அஸ் எ டாக்டர் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறது இது பண்ணுறது ஐ வாண்ட் காண்ட் ஐ காண்ட் இன்டர்ஃபியர் இன் தட், பட் அஸ் அ டாக்டர் நீங்கள் வந்து இந்த கேம்பெயினிங் போகிறது பப்ளிக்கை மீட் பண்ணுறது அதெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது. செகண்ட் வேவ் வந்துட்டுருக்கு. செகண்ட் வேவ் ஜெர்மன் இங்கிலாந்து அங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் இங்கே வந்து எப்படி வந்து எலெக்ஷன் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அஸ் எ டாக்டர் அஸ் எ பர்சனல் டாக்டர் டெஃபினெட்லி ஐ வாண்ட் அலோ யூ ஃபார் கேம். இஃப் அட் ஆல் நீங்கள் அப்படி போகணும்னு சொன்னால் 10 feet தள்ளிதான் போகணும். கேம்பெயின் திசைங்களாக போகும்போது மாஸ்க் போட்டு தான் போனோம், மாஸ்க் எடுக்கவே கூடாது. தீஸ் ஆர் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் வேன் ஏறினாலே ஃபஸ்ட்டு மாஸ்க் எடுன்னு சொல்லுவாங்க. கூட்டம் வந்து 10 அடியில் சான்ஸே கிடையாது. எப்படி செய்ய முடியும் இது? எப்படி தான் வெளியே சொல்கிறது? சொன்னால் நம்ம பயந்துட்டாங்க பாலிடிக்ஸ்க்கு. ஒரு வாட்டி முன்னாலே போனால் ரெப்புடேஷன் என்ன ஆகும்? இப்படியெல்லாம் எனக்கு வந்து பயம் வருது. டாக்டர்கிட்ட சொன்ன அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள், எங்கே எந்த மீடியா கூப்பிடுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃபேன்ஸ் அவங்கள கூப்பிட்டுக்க, நான் சொல்கிறேன் ஃபேக்ட். ஹெல்த் இதுக்கு ஒன்றும் பயப்படணும்னு போய் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பனாக வந்து நான் பாலிடிக்ஸ் வரலன்னு சொல்லி இந்த ரீசன் நான் சொன்னேன். தட் இஸ் டாக்டர் ரவிச்சந்திரன். ஸோ இப்போ உப்பை பற்றி எதாவது இப்போ சொன்னேன், நிறைய பேசக்கூடாது, எல்லாம் பேசிட்டாங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பார்த்துக்க சொன்ன அந்த உப்புது இப்போ வந்து நிறைய நீங்கள் வந்து சறுக்கு போட்டால், சாரி சறுக்குன்னா உங்களுக்கு பேர் புரியாது, நிறைய ஆல்கோஹால் போட்டால் லிவர் பாதிக்கும், நிறைய தம் அடித்தா சீரல் அடித்தா லங்ஸ் மட்டும் பாதிக்கும், நிறைய வந்து ஐ மீன் ரொம்ப வந்து ஹை ஃப்ரைட் ஐ மீன் ஐட்டம்ஸ், நிறைய ஆயில் ஐட்டம்ஸ், ஃபேட்டி ஐட்டம்ஸ் ஆட்டால் ஹார்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் உப்பு கிடையாது. உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் பண்ணும். இந்த உப்புக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி சாப்பாடில் வந்துட்டு காரம் அது இது மசாலா கிசாலா ஆயில் கீழ் எல்லாம் என்ன போட்டால் கூட கொஞ்சம் உப்பு போட்டால் அதெல்லாம் போயிடும். உப்பு மட்டும்தான் தெரியும். உப்பு கம்மி பண்ணால் கூட தப்பு தான். ஸோ ஒரு மேரேஜுக்கு வந்து அங்கே மிஸ்ஸஸ் போயிருந்தாங்க.
ஒரு மேசேஜ் மிஸ்டர் போயிட்டு சாப்பாடு சூப்பராக இருந்ததா, யார் அது சமையல்காரன் கேட்டிருக்காங்க, அவர் நாராயணன் சொல்லிட்டு பேர். நம்ம வீட்டுக்கு அப்போ வந்து குக்கில் யாரோ வந்து இருந்த குக்கு வந்து இல்லை, அவர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, நம்ம வீட்டுக்கு வந்து குக்காக வர்றீங்களா, சரி கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலியாக கொடுக்கணும், சரி வந்து ஒரு குக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, சூப்பராக சமைக்கிறாங்க, செம டேஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. சரி வெஜிடேரியன் தான், வெளியில் நான்வெஜ் தான் சாப்பிட்றேன், வெஜிடேரியன் வந்து வீட்டில் தான் வீட்டில் சாப்பிட்றேன், இப்படியே வந்து சாப்பிட்டுருக்கோம். பட் ரெண்டு பேருக்கும் வந்து பிபி ஏறிட்டே இருக்கு. என்னடான்னு பார்க்குறோம், டாக்டர் இது எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம், என்ன பார்த்தோம்னா பிபி என்னடா இது வந்து பிபி ஏறிட்டு இருக்கு, ரெண்டு பேருக்கு ஏறிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, நம்ம நல்ல ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அவங்கள வந்து சாப்பாடு வீட்டில் கூப்பிட்டுருந்தேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குது சாப்பாடுன்னு சொன்னால், மொத்தம் மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க, பட் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, ஆயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்குவாங்க. எங்கள் ஃப்ரெண்டாக மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாங்க, என்னடா இவ்வளோ உப்பு இருக்குது, இவ்வளோ ஆயில் இருக்குது, எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி இப்படியே வருஷக்கணக்காக சாப்பிட்டுட்ருக்கோம் நம்ம வந்து. அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு அது சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிபியெல்லாம் கம்மியாச்சு. ஸோ அந்த மாதிரி சமையல் பண்ணிருக்கும் போது நீங்களே வந்து அந்த உப்பு அதை பழகிட்டு வந்து அந்த பழகுனா பிறகு வந்து இப்படி தான் செய்யுங்க இருக்கும், மற்றவங்க வந்து காமிக்கும் வந்து அப்போ தான் தெரியும். அண்ட் இன்னொரு இன்சிடெண்ட் வந்து ஆக்சுவலி நான் சொல்லணும், இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பட் இன்னும் இந்த இந்த டைத்தில் நான் வந்து அதை சொல்ல விரும்புகிறேன். ரிஷிகேஷ் நான் வந்து போயிட்டுருக்கும் போது 1998 அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து கைலாஷ் ஆசிரமம் இருக்குது. அந்த கைலாஷ் ஆஸ்ரமம் வந்து அங்கே வந்து மடாதிபதி மெயின் ப்ரீஸ்ட், அவர் வந்து அங்கே வருவாங்க, இந்த சத் சங்கம் இந்த பிரவச்சனம் பண்ணுறதுக்கு அங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அவருக்கு வந்து 84 இயர்ஸ். சரி நான் வந்து ஒரு தொப்பையாதி திங்க வச்சுட்டு அப்படி வருவார், இல்லைன்னு வள்ளியாக வருவாங்க அப்படி நினச்சிட்டு இருந்தா, அவர் வந்தால் கொஞ்சம் வயசான விவேகானந்தர் மாதிரி இருக்கார், 61-62க்குமே சொல்ல முடியாது. அப்படி ஜஸ்ட்டு வந்து கீழே வந்து உக்காந்துட்டு ஒரு பத்மாசனம் போட்டு, சரி அவர் 2 ஹவர்ஸ் சரி அவர் பேசினார். ஸோ நானும் வந்து கீழே தான் உட்காரணும், உட்காந்து 5 மினிட்ஸ்க்கெல்லாம் வந்து 4-5 வாட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன், கஷ்டமாக. அதுக்கப்புறம் வந்து சத்சங்கான பிறகு கேள்வி எல்லாம் வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து மின்மாண்டுக்கிய உபனிஷத், ஈஷோ உபனிஷத், அதை பற்றியெல்லாம் வந்து வேதாஸ் அதை பற்றியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு வந்து இங்கே வந்து உங்களுடைய ஹெல்த்தோட சீக்ரெட் என்ன, இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க அதை சொல்லுவோம், அவ்வளோ ஃபுல்லாக முடி அந்த மாதிரி அப்படி இருக்காங்க 61-62. ஸோ அவர் சொன்னாங்க டெய்லி வந்து 60 இயர்ஸாக டெய்லி 1 ஹவர் வாக் பண்ணுறேன், அண்ட் 20 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங், ஒரு 4-5 சிம்பிளே யோகா ஆசனாஸ் அது பண்ணுறேன், ஒரு 20 மினிட்ஸ் பிராணாயாம், அண்டு சோஃபா மேலே சேர்லெல்லாம் உட்காரது கிடையாது, கீழே தான் உட்காருது, தூங்குறது வந்து தரையில் தான், அண்ட் மேக்ஸிமம் இந்த ஒயிட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதை நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன், சுகர், சால்ட், ரைஸ், மைதா, பால், தயிர், வெண்ணெய், மாத்திரை இதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். அண்ட் குரு மந்திரம், இந்த குரு மந்திரம் வந்து எப்பவும் ஜபிச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது எண்ணங்கள் வந்தால் அந்த குரு மந்திரம் அது வந்து ஆட் பண்ணிடுறேன், அந்த எண்ணங்கள் சேர பண்டல் ஆஃப் எண்ணங்கள் தான், பண்டல் ஆஃப் தாட்ஸ் தட் இஸ் மனசு, அதான் மனசு. ஸோ எண்ணங்கள் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ இந்த ஹியூமன் பாடி அது பார்க்கும்போது வாட் எ மெக்கானிசம், என்ன மெக்கானிசம் அந்த சூப்பர் மெக்கானிக் பண்ணியிருக்கிறது, என்ன ஒரு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இந்த கை வந்துட்டு லெப்டப் லெப்டப் லெப்டப்னு சொல்லி ஒரு 2 ஹவர்ஸ் கண்டினியூஸாக பண்ணுங்க, அவ்வளோதான், 2 நாளைக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பிறந்ததுலேருந்து 70 வயசு 80 வயசு வரைக்கும் லெப்டப் 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 அடிச்சுட்டே இருக்கு. இத்தனை பேருக்கு யார் ஒருத்தரால் அந்த ஒரு மிஷின் பண்ண முடியுமா, 10 வருஷம் 15 வருஷம் கூட தாங்காது. என்ன மெக்கானிசம், பிளட் உடம்புல பசி பசி வச்சு ஆண்டவன்,
அந்த பசிக்கு ருசியான சாப்பாடு வச்சான், அப்போ தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த நியூட்ரிஷன் பிரெட்டெல்லாம் வந்து மாற்றி அதனால் வந்து அதுக்கு வந்து அந்த அதுக்கு வேறு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நியூட்ரான் ப்ரோட்டான் செலக்ட்ரான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அதில் வந்து சேர்த்தான். இத்தனை சயின்டிஸ்ட், இத்தனை ரிசர்ச் சென்டர்ஸ் இவ்வளோ பெருசாக போகிறாங்க, ஒரு ட்ராப் பிளட் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா சிரிக்கிறதா அழகிறதா தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் மெக்கானிக், அவருடைய டாக்டர்ஸ் எல்லாம் அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஜூனியர் சூப்பர் மெக்கானிக்ஸ் எல்லாம் கடவுள் மாதிரி, கடவுள் மாதிரி. ரியலி ரவிச்சந்திரன் அவருடைய செஞ்சிட்ருக்குறா, அவருக்கு வந்து இதை செஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறோம். அவர் டாக்டர்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ரிசர்ச் சென்டர்ஸில் வந்து ரிசர்ச் சென்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களுக்கே ஒரு மில்லியன் டாலர்ஸ் வந்தது, ஹண்ட்ரட் ஆஃப் க்ரோஸ் வந்தது. அந்த மாதிரி இந்த வெரி 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 செட்டப்படி உள்ளது வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு நல்லது போய் சேரணும், நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வந்து உழைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நாம் எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ அவ்வளோ நாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அவர் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் நல்லா வாழ்ந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ண ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.